பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, லவ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கும்போதும் இல்லை அந்த பொண்ணு ஓகே ஆயிடுச்சு கமிட்மெண்ட் பண்ணிட்டாங்க லவ் போயிட்டுருக்குன்ற ஸ்டேஜில் இருக்கும்போதும் நிறையா அன்வான்டாக வந்துட்டு அவங்க அதிகமாக கேர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சில ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பொண்ணு நம்மளை விட்டுட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக இது அன்னெசரி ஹெல்ப்னு தெரிஞ்சே லவ் பண்ணும்போது அங்கங்கே அப்பப்போ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு அவைலபிலிட்டியை குறைச்சிக்கிட்டு உங்களோட வேலையிலையும் ஃபோக்கஸ் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உட்காந்து எனத்தையோ பேசணும் இல்லை அட்ராக்ட் பண்ணணுன்றதுக்காக உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கும்போது மற்ற பொண்ணுங்களை பற்றி கமெண்ட் பண்ணுவாங்க, பேசுவாங்க, சைட் அடிப்பாங்க, இதெல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. இல்லையா, சம்மந்தமே இல்லாமல் வேற ஏதோ பற்றிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. வேந்தர் டிவி நேயர்களுக்கே எனது வணக்கம். நான் டாக்டர் சுஜிதா, மனநல ஆலோசகர். அந்தரங்கம், அறிந்ததும் அறியாததும். இந்த நிகழ்ச்சியில் அந்தரங்கமான கேள்விகள், அதாவது இன்டிமசியான ப்ராப்ளம்ஸ் இல்லை பர்சனல் விஷயங்கள், இது யார்கிட்ட சொல்கிறது, யார்கிட்ட கேட்குறது, இதுவே ஒரு குழப்பமாகவே இருந்துகிட்ருக்கு. ஆனால் நம்ம வேந்தர் டிவியில் இந்த நிகழ்ச்சி மூலிமா நீங்கள் கேட்டுட்ருக்கிற கேள்விகளுக்கு ஒவ்வொரு எபிசோடாக நான் பதில் சொல்லிகிட்ருக்கேன். இன்றைக்கி யார் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. Hi sis, how to attract my girlfriend and take the relationship longer to my marriage? Okay, இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவங்களோட கேர்ள்ஃப்ரெண்டை எப்படி அட்ராக்ட் பண்ணுறது, இம்ப்ரெஸ் பண்ணுறது, அதே மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்பை கல்யாணம் வரைக்கும் எப்படி கொண்டு போகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற எங்கர் ஜென்ரேஷனில் நிறைய பேர் வந்து லவ் பண்ணுறதே ஒரு டைம் பாஸ்க்கு, இல்லை ஜஸ்ட் என்னோட போகிற போக்கில் அப்படியே வந்துட்டு ஒரு கம்பெனி வேணும், ஒரு கமிட்மெண்ட் இல்லாமல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லாமல் ஜஸ்ட் எனக்கு ஒரு பெனிஃபிட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய டேர்ம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ரியலி ஐம் வெரி ஹாப்பி, அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரொம்பவே விருப்பப்படுறாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ஜென்ரலான குவாலிட்டிஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பொதுவாக பொண்ணுங்களோட சைக்காலஜி பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் பேசியிருக்கோம், அதே மாதிரி ஆண்கள் சைக்காலஜியும் பேசியிருக்கோம். இது ரெண்டும் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நம்ம நிறைய ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, லவ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கும்போதும் இல்லை அந்த பொண்ணு ஓகே ஆயிடுச்சு கமிட்மெண்ட் பண்ணிட்டாங்க லவ் போயிட்டுருக்குன்ற ஸ்டேஜில் இருக்கும்போதும் நிறையா அன்வான்டாக வந்துட்டு அவங்க அதிகமாக கேர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பொசசிவ்னஸ் ஒரு பக்கம் ஓவராக கிரவுண்ட் ரூல் செட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா, டோன்ட் கேர் டூ மச். என்னடா டோன்ட் கேர்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதாவது இது தேவையில்லாத அக்கறைகள், இந்த மாதிரி தான் நீ ட்ரெஸ் பண்ணும். ஒரு சில பேர் அவங்க அந்த லவ்வர்ஸ் வந்துட்டு எனக்கு வர சில கிளைண்ட்ஸே கூட சொல்லுவாங்க, அவங்க வந்து டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும், ஹாப்பி மார்னிங் இல்லை வந்து குட் மார்னிங் இல்லை அன்றைக்கி வந்துட்டு ஹாவ் அ நைஸ் டே, இதெல்லாம் மாறி காலையில் என்ன ட்ரெஸ்ஸு போடணும், நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு இவர் டிசைட் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி உங்களோட பார்ட்னர் இந்த ட்ரெஸ் தான் இன்றைக்கி போடணும், இந்த மாதிரி தான் அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறதுலேருந்து அவங்க போகிற டைமு வர டைமு என்ன வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறது இது எல்லாத்தையுமே வந்து அவங்களோட இஷ்டத்துக்கு விடாமல் அவங்களோட பார்ட்னர் ஆப்போசிட் பார்ட்னர் வந்துட்டு டிசைன் பண்ணிடுவாங்க அந்த டேவை. ஸோ இப்படி இல்லாமல் அவங்க மேலே அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அவங்க டெசிஷன் மேக்கிங் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அவங்கள ஃப்ரீயாக விட்டாலே போதும். அதே மாதிரி ஒரு கேப், ஒரு டைம் அப்படிங்கிறத அவங்களுக்கும் கொடுக்கணும். எப்போ பார்த்தாலும் சேட் பண்ணிவிட்டு, எப்போ பார்த்தாலும் வந்துட்டு அப்டேட் பண்ணிவிட்டு, அவங்கள ஃபோனில் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறது வந்து அது எந்த டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப்புக்குமே அது ஒத்து வராது. ஸோ அதனால் நீங்கள் அதிகமாக கேர் எடுக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாலே போதும், அந்த ரிலேஷன்ஷிப் எவர் லாஸ்டிங்காக இருக்கும், லாஸ்ட் வரைக்கும் கூட வரும். அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா, பீ டாக்கட்டிவ் அண்ட் ஹியூமர் சென்ஸோடு இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் வந்து, அதாவது ஒன்று அவங்க கூட வந்து நீங்கள் இந்த டைமில் மீட் பண்ண போகிறேன், ஏன்னா இப்போ அவங்க வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ட் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறன்றது டோட்டலி டிஃப்ரெண்ட், ஏன்னா 24 மணி நேரமும் கூடயே தான் இருப்போம், நோ அதர் ஆப்ஷன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து திகட்டாமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ மீட்டிங்ஸ் வச்சுக்கலாம். அந்த மீட் பண்ணும்போது நீங்கள் எந்த அளவுக்கு ஹியூமர் சென்ஸோடு இருக்கீங்க. இப்போது ஒரு படம் பார்க்குறோம், அந்த படம் வந்துட்டு அந்த படத்தோட ரிவ்யூவில் நம்ம என்ன ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுவோம், இல்லை தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி படம் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த படத்தில் வந்துட்டு யார் ஹீரோ ஹீரோயின் வில்லன் இதெல்லாம் பார்க்குறது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அதில் யார் காமெடியன்னு கேட்போம்.
ஸோ அந்த படம் வந்து ஹியூமர் சென்ஸோட காமெடியாக இருந்துச்சுன்னா அந்த படம் நல்லாவே நம்ம 2.5 hours போர் அடிக்காமல் போகும் அப்படின்னு தெரியும் இல்லையா. அதே மாதிரி தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்குது. அந்த பார்த்துக்கிற மீட் பண்ணிக்கிற கொஞ்சம் டைமில் நீங்கள் எந்த அளவுக்கு ஹியூமராக இம்ப்ரெஸ் பண்ணுறீங்க, விளையாட்டாக பேசுகிறீங்க, ஜாலியாக ஃபன் பண்ணுறீங்கன்றதுல தான் அந்த இம்ப்ரெசிவ் இருக்குது. அடுத்த மீட்டுக்கு அது வந்து லீட் பண்ணி கொண்டு போகும். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் நீங்கள் மீட் பண்ணுங்கள், அந்த மீட் பண்ணுற டைமும் அதிகமாக வந்து ஹியூமர் சென்ஸோட ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வந்து பேசுங்க. அண்ட் தேர்ட் திங் வந்துட்டு, ஸோ இப்போ இது என்ன தான் நீங்கள் வந்து அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்குறீங்க, இம்ப்ரெஸ் பண்ணுறீங்க எல்லாமே இருந்தாலுமே, அவங்க ஹெல்ப்னு கேட்கும்போது, உங்கள் பார்ட்னர் ஹெல்ப்னு கேட்கும்போது அன்வான்ட் ஹெல்ப்பை வந்து குறைச்சிக்கணும். அன்வான்ட் ஹெல்ப்னா என்ன, வாண்டட் ஹெல்ப்னா என்ன அப்படின்றது ஒரு பெரிய டவுட் வரும். இப்போது இஃப் இட் இஸ் நெசசரி, அவங்களுக்கு ஏதோ ஒரு எங்கேயா மாட்டிக்கிட்டாங்க, நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால் உங்களை பிக்கப் பண்ண வர சொல்கிறாங்க, இல்லை எங்கேயோ இருக்காங்க, உங்களோட கம்பெனி தேவைப்படுது, ஸோ இதெல்லாம் கூட ஓகே குட், அவங்களோட நெசசரி, அவங்களுக்கு தேவை இருக்கிற ஹெல்ப். இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அன்நெசசரி ஹெல்ப்புங்கும்போது எனக்கு ரீசார்ஜ் பண்ணிவிடு, எனக்கு வந்துட்டு டாப் அப் முடிஞ்சிருச்சு, இல்லை எனக்கு இப்போ நல்லா சாப்பிட்ருப்பாங்க எல்லாமே ஓகே, அடிஷ்னலாக எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறது, தேவையில்லாமல் செலவு பண்ணுறது, மாதத்தில் 3-4 times வந்து பியூட்டி பார்லர் போகிறது, ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து ஹெல்ப்ன்ற ஒரு லிஸ்ட்டில் கொண்டு வருவாங்க. ஸோ இப்படி அன்நெசசரியாக உங்களுக்கே தெரியும் இந்த ஹெல்ப் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் சில ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பொண்ணு நம்மளை விட்டுட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக இது அன்நெசசரி ஹெல்ப்புன்னு தெரிஞ்சே அதை வந்து பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து அந்த பொண்ணு நம்மளை விட்டுட்டு போகாது, இல்லைன்னா சண்டை வந்துடும், அந்த சண்டையை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அதை பண்ணுவாங்க. எப்போவுமே நோ சொல்ல கற்றுக்கோங்க. ஸோ இது வேணும் இது வேணான்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கும், அழகாக தெளிவாக மெச்சூர்டாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குமே அதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதில் சண்டையாக கொண்டு போய் விட்டுருவாங்க. நம்ம பேசுகிற அந்த கம்யூனிகேஷன் அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாமல் அதை நீங்கள் ப்ராப்பர் வித் எக்ஸ்பிளனேஷனோட சொல்லும் போது உங்களோட பார்ட்னரும் புரிஞ்சுப்பாங்க. அண்ட் உங்களோட வேல்யூ அது ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்களோட ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அளவுக்கு அதிகமாக உங்களோட அவைலபிலிட்டியை கொடுக்காதீங்க, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்கள் லவர்கிட்ட நீங்கள் லவ் ஸ்டேஜில் இருக்கும்போது அளவுக்கு அதிகமாக, இப்போ என்ன அப்படின்னா ஒரு ரொமான்ஸ் தட் இஸ் டிஃப்ரெண்ட், ஆனால் இவங்க என்ன அப்படின்னா சும்மாவே உட்காந்துட்டு இருப்பாங்க, என்ன பேசுகிறதுனே தெரியாமல் முகத்துக்கு முகம் பார்த்துக்கிட்டு இந்த பீச் பக்கம்லாம் போனோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது, ஆனால் மணிக்கணக்காக அவங்க சிலையாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போது உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு உங்கள் மேலே இருக்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்பிக்கை வந்து குறைஞ்சிரும். உங்களுக்கு வேலையே இல்லைனாலும் அந்த டைம்க்கு ஒரு 1/2 hour நீங்கள் நல்லா ஜாலியாக சிரிச்சிங்க, பேசுனீங்க, எல்லாமே நல்லா ஃபன்னாக போயிட்டுருக்கா, அந்த மொமெண்ட்லேயே நீங்கள் வந்து எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்ப பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். எப்போவுமே ஒரு பிரேக் அண்ட் அந்த மிஸ்ஸிங்கில் தான் வந்து கிஸ்ஸிங் ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் அதில் மிஸ்ஸிங்கே கொடுக்காமல், அந்த கேப்பே கொடுக்காமல், அது அவங்களே வந்துட்டு என்னடா அப்படின்னு சலிப்பாகிற அளவுக்கு உட்காந்து பேச பேசுன்னு பேசினோன்னா அது சலிச்சே போகும். அதுக்கப்புறமா நீங்கள் மேரேஜ்க்கு அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ லவ் பண்ணும்போது அங்கங்கே அப்பப்போ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு அவைலபிலிட்டியை குறைச்சிக்கிட்டு உங்களோட வேலையிலையும் ஃபோக்கஸ் பண்ணும்போது ரெண்டு பெனிஃபிட். ஒன்று வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும், நெக்ஸ்ட்டு கல்யாணத்துக்கு அப்புறமா இன்னும் ஒரு எக்ஸைட்மெண்ட் கூடும், எக்ஸ்பெக்டேஷனும் கூடும். அண்ட் செகண்ட் வந்து என்னென்னா, உங்களோட இந்த ஒரு ஃப்ரீ டைமை, ஏன்னா கமிட்மெண்ட் ஆனதுக்கப்புறமா, கல்யாணம்னு ஒரு மேரேஜ் லைஃப்குள்ளே போனதுக்கப்புறம் எல்லாத்தையுமே, ரிலேஷன் அப்படிங்கும்போது ரிலேட்டிவ்ஸையும் நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களோட ஃபேமிலி அண்ட் தென் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா உங்களோட பேபி, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது நீங்கள் லவ் பண்ணும்போது அது எல்லாத்துக்கும் கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கும். ஸோ உங்களோட கரியர்லேயும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியும், உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் சேர்த்து வச்சுக்கவும் முடியும். ஸோ டைம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி அவங்கக்கிட்ட, உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட லாஸ்ட் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த டைமில் அட்லீஸ்ட் ஒரு 10% வந்துட்டு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி பேசுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உட்காந்து என்னத்தையோ பேசணும் இல்லை அட்ராக்ட் பண்ணணுன்றதுக்காக உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கும்போது மற்ற பொண்ணுங்களை பற்றி கமெண்ட் பண்ணுவாங்க, பேசுவாங்க, சைட் அடிப்பாங்க, இதெல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. இல்லையா, சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதோ பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்பெல்லாம் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறீங்களோ அட்லீஸ்ட் ஒரு 10% ஆஃப் யுவர் டைம் அதில் வந்து உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி பேசுங்கள். லைக், நீ இன்றைக்கி போட்டிருக்க ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குது, உன்னோட இயரிங் சூப்பராக இருக்குது, இன்றைக்கி நீ நல்லா ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்க, ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு 10% பேசி பாருங்கள்.
அண்ட் இதெல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், அப்பப்போ எப்போ தேவைப்படுதோ உங்களுக்கே வந்து தெரியும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்லாக் ஆகுது, இல்லை இந்த சண்டை வரப்போகுது அப்படின்னு தெரியும் இல்லையா. அப்போ வந்து அவங்களோட பர்சனாலிட்டியில், ஏன்னா கேர்ள்ஸ்க்கு எப்போவுமே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்கும் அவங்க பர்சனாலிட்டி மேலே. ஸோ அதில் வந்து கொஞ்சம் லைட்டாக நீங்கள் வந்து சிந்தி பாருங்களேன், லைட்டாக வந்து சிந்தி பார்த்தா போதும், ரொம்ப ஹெவியாக இல்லை. இது எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு உங்கள் மனசில் ஏதோ ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்கா, மொபைலை எடுங்க, கமெண்ட்டில் உங்கள் கேள்விகளை பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான பதிலோடு வரேன். அன்டில் தென், டேக் கேர் ஆஃப் யர் மென்டல் ஹெல்த். நன்றி, வணக்கம்.